ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே என்னை வாழ வைத்த தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கமாகட்டும் என்று சொல்லி தலைப்பிற்குள் நுழைகின்றேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. என் பெயர் பிளெஸி ஜான். நான் வேலம்மாள் வித்யாலயா மேலைனம் பாக்கம் சென்னையில் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே, அன்னை வளர்ப்பினிலே. இந்த வரிகளை நான் பாடும் பொழுதே என் தலைப்பு என்னவென்று நீங்கள் யூகித்திருப்பீர்கள். ஆம், என் தலைப்பு பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும். புதல்வரை பெறுதல் என்னும் அதிகாரத்தில் பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவறிந்த மக்கட்பேறு அல்லப்பிற என்பது திருவள்ளுவர் வாக்கு. இதன் பொருள், அறிவுடைய குழந்தைகள் தவிர நான் அடைய வேண்டியது வேறு இல்லை. அறிவுடைய குழந்தைகளை பெற பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும்? கல்வி திறனை பெருக்க வேண்டும். கல்வி முறைதான் குழந்தைகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக இருப்பதால் பெற்றோர்களின் கவலையும் கவனமுமாக இருப்பது கல்வி முறைதான். இதனால்தான் ஆரம்ப கல்வி முதல் கல்லூரி படிப்பு வரை இன்று பெரிய கவனம் செலுத்தப்படுகிறது. குழந்தை வளர்ப்பதில் கல்வி மட்டும் இருந்தால் போதுமா என்ன? குழந்தை வளர்ப்பு என்பது குழந்தை பருவத்திலிருந்து முதிர் அகவயராகும் வரை ஒரு பிள்ளைக்கு உடல், உணர்வு, சமூக மற்றும் மாணவர்களுக்கான பரிசுகள், நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையேனும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறுதுளிதான் பெருவெள்ளம். அறிவார்ந்த வளர்ச்சியை ஊக்குவிப்பதும் ஆதரவளிப்பதும் ஆகும். கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் கூட தங்களது பொது அறிவை மேம்படுத்தி குழந்தைகளின் தேவைகளை உணர்ந்து அவர்களை திருப்திப்படுத்தும் பெற்றோராக இருப்பது இன்று அவசியமாக இருக்கிறது. இளஞ்சிறார்கள் தங்கள் வயதுக்கேற்ப பல விளையாட்டுகளில் ஈடுபடுதல் அவர்களது உடல் வளர்ச்சிக்கும் மன வளர்ச்சிக்கும் அவசியமாகும். குழந்தைகளின் கல்வித்திறன் மற்றும் விளையாட்டு திறனை பெருக்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் சமூக அறிவை கூட்டுவதிலும் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக குழந்தையை மற்றவர்களோடு ஒப்பிடுவது அவர்களது சுயமரியாதையை பாதிக்கும். ஒப்பிடுவதற்கு பதிலாக உங்கள் குழந்தையின் தனித்திறமையை கண்காணித்து அதை மேம்படுத்த உதவுங்கள். பெற்றோர்கள் இதை பின்பற்றினால் உங்கள் குழந்தைகளின் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி என் உரைக்கு உச்சப்புள்ளி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.